ඔව ඇතුළට ළඟදී එන්න ගෙතුම් දෙන්න ගන්න. මේ අපි වාහනේ නවත්තලා මේ திருவடிநிலை காட்டுப்புலம் வெள்ளியோடு இருக்கிற ஸ்ரீலங்கா கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற நாலு பிறப்பு காணிகளை கடற்படையினருடைய தேவைக்காக அளவீடு செய்வதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த முயற்சிகளுக்கு எதிராக இன்றைய தினம் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு அந்த அளவீட்டு நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த கடற்படை முகாம் உடனடியாக அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இந்த கடற்படை முகாம் இதிலே இருக்கின்ற காரணத்தினாலே அது கடத்தொழிலுக்கு கடத்தொழிலாளர்களுடைய செயல்பாடுகளுக்கு அது ஒரு பாரிய இடைஞ்சலாகவும் அமைந்திருக்கின்றது. இவ்வளவு கடற்படையினர் குடாநாட்டை சுற்றி இருக்கின்ற போதும் கூட வெளியிலிருந்து வருகின்ற போதைப்பொருள் கடத்தல்கள் என்பது எந்த விதமான தடைகளும் இல்லாமல் சுதந்திரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகம் இருக்கிறது. இந்த கடற்படையினருக்கு தெரியாமல் இந்த கடத்தல்கள் நடைபெற முடியாது அப்படி என்றால் நான் சொன்னால் இவர்களுக்கு அந்த அதிலே உடந்த இருக்கிறதா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது. இந்த சமூகத்தினுடைய சீரழிவு செயல்பாடுகள் அனைத்தும் இவர்கள் இங்கே பிரசன்னமாகி இருக்கிற பொழுதுதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே சமூகத்துக்கு இடையூறாக, கடத்தொழிலுக்கு இடையூறாக, மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற கடற்படை முகாம் மூடப்பட்டு அது அந்த இடங்களில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும். இங்கே இந்த இதில் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வேலியூரமாக முள்கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது. யுத்த காலத்திலே போடப்பட்ட முள்கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது. இது இதனால் இந்த பகுதியால் பயணம் செய்கின்ற மீனவர்களுக்கு ஒரு பாரிய இடையூறு. அவர்கள் வலைகளை கொண்டு செல்கின்ற பொழுதும் கொண்டு வருகின்ற பொழுதும் அந்த முள்கம்பி எப்பொழுதுமே ஒரு ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது. கரல் ஏறி இருக்கின்றது. அதிலிருந்து விழுகின்ற துண்டுகள் கூட வந்து மீனவர்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக மாறலாம். ஆகவே இங்கே மக்களுடைய நலன் என்பது சிறிதும் கருத்தில் கொள்ளப்படாமல் ஒரு ஆக்கிரமிப்பு நோக்கத்தோடு அதை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு ஒரு அச்சம் பெறக்கூடிய வகையில், நீங்கள் எங்களுடைய அடிமைகள் தான், நீங்கள் எப்பொழுதும் அஞ்சி ஒடுங்கி எங்களுக்கு பயந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதாகத்தான் இந்த முகாமினுடைய அமைப்பே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முகாம் மட்டுமல்ல, இந்த குடாநாட்டிலே தமிழர்களுடைய வாழ்விடங்களை ஆக்கிரமித்து நிறுவப்பட்டிருக்கின்ற சகல ஆயுதப்படை முகாம்களும் மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. யாழ்ப்பாணம் சுழிபுரம் திருவடி நிலையிலே இன்றைய தினம் கடற்படைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை சுவீகரிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து காணியினுடைய உரிமையாளர்களும் நாங்களும் சேர்ந்து காணிகளை சுவீகரிப்பதற்கு எதிராக இங்கே எங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்திருந்தோம். அதை அடுத்து சுவீகரிப்பதற்காக வந்திருந்த அதிகாரிகள் திரும்பி சென்றிருக்கிறார்கள். இது என்னத்தை எடுத்து காட்டுகின்றது என்றால், தமிழ் மக்கள் விழிப்பாக இருந்தால் மாத்திரம்தான், நாங்கள் போராடினால் மாத்திரம்தான் எங்களுடைய காணிகளை பாதுகாக்கலாம், தமிழர் தாயகத்தை பாதுகாக்கலாம். ஆகவே தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த காணி ஆக்கிரமிப்பு யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, தமிழர் தாயகம் எங்கும், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலை, மன்னார் என்று 8 மாவட்டங்களிலும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகிறது. இன்றைய தினம் நாங்கள் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் விழிப்போடு இருந்தால் மாத்திரம்தான் எமது மண்ணை பாதுகாக்கலாம். எமது அழைப்பை ஏற்று இங்கே திரண்டு வந்திருந்த சகல மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த உறவுகளை இன்று திருவடி நிலையிலே, சுழிபுரத்தில் உள்ள திருவடி நிலையிலே மிகவும் அருகாமையில் உள்ள 40 பரப்பு காணியிலே 4 பரப்பு காணிகளை அக்போ என்று சொல்லப்படுகின்ற கடற்படை தளத்திற்காக சுவீகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதை பொதுமக்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னிலையாக சேர்ந்து தடுத்து நிறுத்தியுள்ளோம். இனிவரும் காலங்களில் நாங்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். காரணம் என்னென்று கேட்டால், ஒரு புறம் அரசியலுக்காக ஜனாதிபதி அவர்கள் இங்கே காணிகளுக்கான உறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார், ஜனாதிபதியிலே தனது வெற்றியை கருத்தில் கொண்டு. ஆனால் மறுபுறமாக எங்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் ஒரு பக்கமாக காணிகளை சுவீகரித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கைகளுக்கு நாம் மிகவும் விழிப்பாக இருந்து
எங்கள் கண்டனத்தை தெரிவித்து அவர்களை அளவீட்டு பணிகளை மேற்கொள்ளாமல் செய்வதற்கு மக்களின் ஒத்துழைப்பை நாடி நிற்கின்றோம். எப்பொழுதும் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். எங்கள் தாயகம் பறிபோவதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.